தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பு மார்ச் 7 தேதி வெளியாகும் என்று பிரதமர் நரேந்திர மோடி சூசகமாக தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ள அசாம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களுக்கு நேற்று பயணம் மேற்கொண்டிருந்தார். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் பேசிய பிரதமர், அசாம், மேற்குவங்கம், தமிழகம், கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநில சட்டமன்றங்களுக்கு மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாகும் என்று சூசகமாக கூறினார். கடந்த 2016 ஆண்டு இந்த மாநிலங்களுக்கான தேர்தல் தேதி மார்ச் 4 நாள் அறிவிக்கப்பட்டதாக கூறிய மோடி, இந்த ஆண்டு தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பை தலைமை தேர்தல் ஆணையம் மார்ச் மாதம் 7 தேதி வெளியிடும் என்று தாம் யூகித்திருப்பதாக குறிப்பிட்டார். சம்பாவனா कि मार्च के प्रथम सप्ताह में कभी भी चुनाव की घोषणा हो जाएगी. इलेक्शन कमीशन का वो काम है, वो करेंगे. लेकिन मेरी कोशिश रहेगी कि चुनाव घोषणा होने से पहले जितनी बार असम आ सकूं, पश्चिम बंगाल जा सकूं, केरल जा सकूं, तमिलनाडु जा सकूं, पुडुचेरी जा सकूं, मैं पूरी कोशिश करूंगा. मार्च 7 अगर मान ले हम चुनाव घोषणा की, तो ये जो भी समय मिलेगा. பிரதமர் நரேந்திர மோடியின் சூசக தகவலை அடுத்து அசாம், மேற்கு வங்கம், தமிழகம், கேரளா, புதுச்சேரி மாநிலங்களில் மார்ச் முதல் வாரத்தில் சட்டமன்ற தேர்தல் தேதி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.